Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா மஷ்ரூம் சமோசா வீடியோ தான். எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் oil விட்டு ஒரு பெரிய பல் பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி நான் வந்து அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் பச்சை மிளகாய் ஒரு குட்டி பச்சை மிளகாய் அத குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கேன். அது ரெண்டும் லைட்டா ஃப்ரை ஆனவுடனே இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆனியன் பெரிய வெங்காயம் வந்து நீல நீலமா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து குட்டி குட்டியா இந்த மாதிரி நீலமா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணவுடனே எல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வந்து ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. சமோசாவுக்கு கொஞ்சம் சாப்பிடும்போது நரிச்சு நரிச்சுன்னு இருந்தால் தான் நமக்கு வந்து சமோசா வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக வந்து லைட்டாக வதங்கின உடனே நம்ம வந்து காளான் வந்து நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த காளானையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கப்புறமா கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்ந்து நல்லா வதக்குங்க. நமக்கு அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் மட்டும் போனால் போதும். அது வரையே நம்ம லைட்டாக இந்த மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் அந்த மசாலா ஸ்மெல் போனதும் லாஸ்ட் ஆஃப் வந்து குட்டி குட்டியாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து ஆட் பண்ணி ஒரு டைம் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் மசாலா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலரி விட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம சமோசா பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஃபுல்லாக வந்து மைதா மாவு வந்து எடுத்துருக்குறேன். நீங்கள் டம்ளரில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டம்ளர் நிறையா ஒரு டம்ளர் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் அதே கிண்ணத்தில் ஒரு 1/2 இது வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவை நிறையா தண்ணி விட்டுறாதீங்க, மாவு வந்து தண்ணியாயிரும். ஓரளவு நம்ம பூரிக்கு மாவு பிசையும் இல்லையா, அந்த அளவு வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாவு யூஸ் பண்ணி தான் நம்ம சமோசா ஷீட் வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மாவை குட்டி குட்டி உருண்டைகளாக தனித்தனியாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பூரிக்கு மாவு உருட்டுவோம் இல்லையா, அது மாதிரி சப்பாத்தி கட்டையால் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டின உடனே ஒரு ஸ்பூனில் உருட்டி முடித்ததும் கொஞ்சம் தடிமனாகவே செஞ்சுக்கோங்க. செஞ்சு முடித்ததும் கொஞ்சமாக அதில் ஆயில் விட்டு ஆயிலை நல்லா தடவிக்கோங்க. தடவுனதுக்கப்புறம் நம்ம மாவு இருக்கு இல்லையா, அதையும் வந்து மேலே போட்டு அந்த மாவையும் நல்லா அந்த எண்ணெயோடு நல்லா இது பண்ணி விட்டுருங்க, தடவி விட்டுருங்க. எண்ணெய் நல்லா ஃபுல்லாக தேய்ச்சதும் இந்த மாவு இருக்கு இல்லையா, இதை இந்த மாதிரி தூவி நல்லா அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மாவு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க.
அப்போனா தான் நம்ம தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வரும். இந்த மாதிரி நல்லா தடவிக்கோங்க. இது வந்து நல்லா தடிமனாகவே செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஒவ்வொரு உருண்டையாக இந்த மாதிரி தனித்தனியாக செஞ்சு ஒவ்வொரு உருண்டையிலுமே நம்ம ஆயில் விட்டு அந்த மாவை வந்து மேலே போட்டு நல்லா தடவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நம்ம செஞ்ச எல்லா ஷீட்டையுமே இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா வச்சு நல்லா அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த எல்லா உருண்டைகளையுமே இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையால் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா ஓரங்கள் எல்லாம் தடிமனாக இல்லாத மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தேய்ச்சி எடுத்ததும் நமக்கு இந்த மாதிரி பெரிய ஷீட்டாக வந்துருச்சு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி பேனில் ஹீட் பண்ணி ஒவ்வொன்றா தனியாக பிரித்து எடுக்கணும். இந்த மாதிரி போட்டு ஒரு 3-4 செகண்ட்ஸ் வந்து ஹீட் ஆனதும் திருப்பி போடுங்க. நான் வந்து அந்த மசாலா செஞ்ச சமோசாக்கு மசாலா செஞ்சோம் இல்லையா, அதே பேன்லேயே போட்டதுனால அந்த ஆயில் வந்து மேலே இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஷீட்டாக நமக்கு இந்த மாதிரி செஞ்சாலே ஷீட் வந்து நல்லா தனியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டைம் பின்னாடி முன்னாடி நமக்கு சப்பாத்தி திருப்பி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி திருப்பி போட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்டாக வந்து தனியாக மெதுவாக எடுங்க. சூடாக இருக்கும், கை சூடும், அதனால் மெதுவாக ஷீட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு அதை வந்து நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சிசர் வச்சு இந்த மாதிரி ஒன்று போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சமோசா ஷீட் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. மசாலாவுமே நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த ஷீட்டை வந்து இந்த மாதிரி கடையில் வந்து பொட்டலம் போடுவாங்கள்ல முக்கோண ஷேப்பில், அந்த மாதிரி இந்த ஷீட்டை வந்து நம்ம இப்போ மடித்து அதுக்குள்ளே மசாலா வச்சோம் அப்படின்னா சமோசா வந்து ரெடி ஆயிரும். வாங்க பார்க்கலாம். நம்ம அதிலேருந்து ஒரு ஷீட் எடுத்து இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து கொஞ்சமாக மசாலா எடுத்து உள்ளே வந்து நல்லா செட் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து அந்த ஷீட்டை ஒட்டுறதுக்காக மைதா மாவை வந்து தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை வந்து அந்த ஷீட்டில் கார்னரில் இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. தடவி விட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா அது நல்லா அப்படியே ஒட்டிக்கும். அவ்வளோதான், நமக்கு சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதாங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா ஷீட்டையும் செஞ்சு வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஷீட்டாக எடுத்து உள்ள மசாலா ஃபில் பண்ணிவிட்டு அந்த மைதா மாவு பேஸ்ட்டை வந்து கார்னரில் தடவி நல்லா இந்த மாதிரி மூடி வச்சு எடுத்துக்கலாம். எல்லா ஷீட்டையுமே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், சமோசா நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா சமோசா, அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆயிலில் போட்டுருங்க. போட்டு நல்லா முன்னாடி பின்னாடி திருப்பி விடுங்க. இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி திருப்பி விட்டு பாருங்கள், கொஞ்சமாக ப்ரௌனாக வர ஆரம்பிச்சிருக்கு. கோல்டன் ப்ரௌனாக, அதாவது ஓரளவு கோல்டன் ப்ரௌனாக வந்த போதும், ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சு அப்படின்னா சமோசா வந்து கருகின மாதிரி ஆயிரும், நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சமோசாவை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம செஞ்சு வச்ச சமோசா எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
அவ்வளோதாங்க, மஷ்ரூம் சமோசா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.